உயர் அதிகாரி ஒருவர் அதிகாரிகள் குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற சட்டம் உலகளாவிய ரீதியாக நடைமுறையில் உள்ளது இந்த கால்டோனா சட்டமானது தாக்குதல் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்பின் ஊடாக இலங்கையிலும் இன்று அமலுக்கு வந்துள்ளது இந்த சட்டமானது இலங்கையில் அமுலுக்கு வருவது இதுதான் முதன்முறையாகும் இவ்வாறான சட்டத்தினால் சரத் பொன்சேகா கூட எதிர்காலத்தில் தண்டனைக்கு உள்ளாகலாம் ஏனெனில் அவரும் யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவ அதிகாரியாவார் யுத்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஜெனிவாவில் இலங்கைக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ மகிந்த ராஜபக்ஷவுக்கு இதனால் கனடா அரசாங்கம் தடையும் விதித்துள்ளது ஏன் இந்த தடை விதிக்கப்பட்டது யுத்தத்தின் போது மனித உரிமைகளை மீறினார்கள் என நாளைய தினம் இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் இந்த சட்டத்தின் ஊடாக இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் ஆக்கப்படுவார்கள் மகிந்த ராஜபக்ஷ யுத்தத்தில் நேரடியாக ஈடுபடவில்லை மாறாக யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருமாறு தான் உத்தரவிட்டிருந்தார் எனவே நாளைய தினம் அவருக்கு எதிராக மனித உரிமை மீறல் வழக்கு தொடரப்பட்டால் அவர் எவ்வளவு கோடி நஷ்டஈடாக வழங்க வேண்டிய ஏற்படுமோ என்பது தெரியாது கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக தமிழ் பிரிவினைவாதிகளின் இதே போன்ற வழக்கு தொடுத்தால் கூட தாக்குதல் வழக்கின் இந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக சந்திரிகா குமார் துங்கும் நஷ்டஈடு செலுத்த வேண்டிய ஏற்படும் ஏன் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் தாக்குதல் தொடர்பான வழக்கின் தீர்ப்பின் ஆபத்து குறித்தே இங்கு நாம் பேசுகிறோம் நாம் அந்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்கிறோம் ஆனால் இது ராணுவ அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் கூட தாக்கத்தை செலுத்தும் இதனை நாடாளுமன்றமும் உணர்ந்து கொண்டு இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறான சட்ட ஊடாக ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் இராணுவ அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியுமாக இருந்தால் இந்த நாட்டில் எவருக்கும் தனது கடமைகளை செய்ய முடியாமல் போய்விடும் மேரடே ஜனாதிபதி ஒரு ஹிருகராண்டு புழுவானாங் அமுதாபதி ஒரு ஹிருகராந்த புழுவானாங் அகமதி ஒரு ஹிரகராண்ட் புழுவானாங் அமதி ஒரு ஹிருகராண்டு புழுவானாங் ஏனம் மேரா கிஸ் கெனகுட வெடக்கரண்டு மீராட்ட பாத்து ராணுகா பட்ட